வணக்கம் 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 அருகில் பார்த்தாச்சு மேலே மேலே மேடை ஏற வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் இங்கே பார்த்தாச்சு முடிச்சுட்டு ஓ அப்படிங்களா நேற்றைக்கே வந்து தருவாங்க நேற்று ஒரு அறிமுக விழாவும் சான்றோர்களே, கால தாமதத்திற்கு பொறுத்தருங்க. வள்ளலார் வள்ளல் பெருமானின் திரு அருப்பா நூலினை பல்வேறு பதிப்புகள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் தத்துவ நூல் ஆசிரியராக, சென்னை சட்டக்கல்லூரியின் அறநூல் ஆசிரியராக, சென்னை மாநிலத்தின் இந்து சமய அறநிலையத்துறையின் செயலாளராக, ஆணையாளராக, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக, 12/5/1938 வடலூர் சத்தியஞான சபை உள்ளிட்ட நிறுவனங்களை அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய இந்த பதிப்பு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அதை மீண்டும் வீட்டுருவாக்கம் செய்த ஐந்திரை வெளியீட்டுக்கத்தினுடைய உரிமையாளர் அவருடைய 3ஆம் தலைமுறையைச் சார்ந்த அவருடைய பெயரன் தமிழ்வேலி இங்கே பதிப்பித்திருக்கிறார். இதை முன் வெளியீட்டு திட்டம் என்கிற அடிப்படையில் அவர்கள் பதிப்பித்த பொழுது அந்த முன் வெளியீட்டு திட்ட நூலினை நானும் வாங்கி பார்த்தேன். அவர் ஒரு 1000 பிரதிகளை கட்சிக்கு ஒரு 800 பிரதிகளை விற்று தீர்த்து விட்டார். நான் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு இது ஒரு செம்பதிப்பாக இருப்பதால் இது எங்கள் பகுதியிலும் பலர் இல்லங்களிலும் இருக்க வேண்டும், இது ஒரு அறிவு புதையில் இருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னேன். மிக மகிழ்ந்து நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் ஒரு 50 புத்தகங்களை இங்கே நாங்கள் விற்கலாம் என்று முடிவு செய்து அதை வெளியிடுகிற அந்த அதற்குரியவர் யார் என்று நாங்கள் தெரிவு செய்த போது போற்றுதலுக்குரிய தமிழக அரசியலில் அறச்சிந்தனையோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற மதுரையின் அடையாளங்களில் ஒருவரான நமது மரியாதைக்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்கள்தான் என் எண்ணத்தில் தோன்றியது.
அவரால் அந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், வெளியிடப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது உலம் மகிழ்ந்து ஏற்கனவே ஐயா அவர்கள் வல்லன் பெருமானை பற்றி ஒரு நல்ல நூலினை, எளிமையான நூலினை, ஒருவர் வல்லல் பெருமானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலை படித்தாலே போதும். அதை இந்த இடத்திலேயே ஒரு 256 நூல்களை நாங்கள் விற்பனை செய்தோம். ஐயா கூட வேடிக்கையாக சொன்னார், என் கையில் இருந்தது கூட இப்போ வரதராஜ் இப்போ வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னார். அந்த அளவுக்கு சிறந்த அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதன் அடிப்படையில் இந்த கருத்து பரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையை, அதனுடைய அந்த வெறியாட்டத்தை தடுக்கும் வகையிலே ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வள்ளலாருடைய கருத்து சரியாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு இந்த நூலினை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று கருதினோம். அந்த அடிப்படையிலே இந்த நூலுடைய சிறப்பை துண்டறிக்கையிலே கொடுத்திருக்கிறோம். இந்த 12 தொகுதிகளிலும் நூல் 12 தொகுதியை இங்கே அச்சிட்டு வெளியாகியிருக்கிறது. இந்த பதிப்பினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம், இது முதல் பகுதி கீர்த்தனை பகுதி என்றும், இரண்டாம் பகுதி வசனப்பகுதி என்றும், வியாக்கியான பகுதி என்றும், உபதேச பகுதி என்றும், திருமுகப் பகுதி என்றும், தனி பாசுரப் பகுதி, முதல் திருமுறை அல்லது பெருநூல் பகுதி, இரண்டாம் திருமுறையும் மூன்றாம் திருமுறையும் அல்லது திரு ஒற்றியூர் பகுதி, ஐந்தாம் திருமுறை அல்லது திருத்தணிகை பகுதி, நான்காம் திருமுறையும் ஆறாம் திருமுறை முன்பகுதியும் அல்லது பூர்வஞான சிதம்பரப் பகுதி, ஆறாம் திருமுறை இடைப்பகுதி அல்லது உத்தரஞான சிதம்பரப் பகுதி, ஆறாம் திருமுறை முடிந்த பகுதி அல்லது சித்தி வளாக பகுதி என்கிற 12 நூல்கள் இந்த இதிலே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே 5 மணிக்கு தொடங்க வேண்டியது, காலம் அதிகமாகிவிட்டதால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய பெருமைக்குரியவர் ஐயா ராம பாண்டரங்கன் அவர்கள். அவர்கள் சிறந்த கல்வி அறிஞர், வள்ளலார் நெறிபற்றி வாழ்வியலாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர்களுடைய சிறப்பு, கல்வி அலுவலராக மாவட்ட அளவில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற பொழுது நிகழ்ச்சிக்கு வருவார். அவருடைய எளிமை, வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊந்துல, மலை ஊந்துல வருவார் ஜீப்பில். அந்த 5 மணிக்கு இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க, பணி நேரம் முடிஞ்சிடும், வண்டியை உடனே அனுப்பிச்சி விட்ருவாரு. என்ன என் வண்டி இல்லை, அது நம்ம நேரம் முடிஞ்சிருச்சுல, அரசு பணி இருக்கு, நேரம் முடிஞ்சிருச்சு, அதனால வண்டி போயிருச்சு. சரி ஐயா வண்டி விடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஆளே இருக்க மாட்டார், அவராக போயிருவார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையானவர், இந்த கருத்திலே தோய்ந்தவர். அவர் இந்த கருத்து ஈடுபாட்டின் காரணமாக அங்கே வடலூரிலே கூட ஒரு இல்லத்தை விடை கொடுத்து வாங்கி திங்கள்தோறும் அங்கே உணவளித்து அந்த கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய கல்வி அறிஞர் அவர்கள் முன்னிலை வகித்து இங்கே பெருமை சேர்க்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்துகின்ற அருள் பிரகாசம் அவர்கள், அளவு கோயில் சாலையில் இருக்கக்கூடிய பூண்டி என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஊரிலே வாழக்கூடியவர். அவர் ஒரு மரம் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கள் இளமையிலேயே மிகுந்த பொதுவாழ்வு ஈடுபாடும் நல்ல சிந்தனையுடையவர். குறிப்பாக வேளாண்மை தொடர்பாக நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர். பெரியாறு நீர் பாசன அந்த பகுதி பகிர்மான குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். ஒரு முறை புத்தக்கடைகளே நமது சுப்பிரமணிய சாமி அவர்கள் விவசாயிகளெல்லாம் அழைத்து அவருக்கு ஆதரவாக, அந்த அமைப்பினுடைய ஆதரவாக ஒரு கூட்டத்தை கூட்டினார். ஆனால் அந்த நோக்கத்தை சொல்லாமல் கூட்டி பேசிக் கொண்டிருந்த பொழுது அதில் இவரும் கலந்து கொண்டார். வேளாண்மை சார்பாக பேசுகிற பொழுது இவர் கேட்ட கருத்துக்கள், கேட்ட வினாக்களுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. உடனே அவர் அந்த கூட்டம் ஒரு வழியாக நின்று போச்சு. அதை ஜூனியர் உடன் பத்திரிகையிலே வேட்டி கட்டிய தமிழரின் கேள்விக்கு விடையை கூற முடியாமல் போன சுசாமி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படி இன்றைக்கும் அந்த பகிர்மான குழுவிலே அது முழுக்க முழுக்க அதை நல்ல செயல் திட்டத்தோடு செயலாற்றுகின்றவர். அது மட்டுமல்ல, அந்த கல்லங்கிரி அது என்ன சொசைட்டி, ஆ இல்லை இல்லை பூண்டிதான், அது அந்த கூட்டுறவு, அரசு கூட்டுறவு அந்த அமைப்பில் தமிழ்நாட்டிலேயே மூடு விழா காணக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு, கூட்டுறவு சங்கம்.
இவர் பொறுப்பேற்று தமிழ்நாட்டுடைய முதன்மையான அந்த சங்கமாக மாற்றி பெருமைக்குரியவர். அந்த இளம் வயதிலே அப்படி ஆற்றல். நான் இப்ப இவரை போட்டது காரணம்னா இவர் பேரே அருள் பிரகாஷ், அதனால அது பொருத்தமா இருக்குமேனு அவர் கூப்பிட்டாரு. அப்படிப்பட்ட அவர் வரவேற்பார். நன்றி சொல்லக்கூடிய தம்பி தனுப்பாரடி பகுதியை சார்ந்தவர். எங்கள் இந்த இயக்க அமைப்பிலே மிகுந்த ஈடுபாடும் கொள்கையிலே ரொம்ப அதில் வளமையான வாழ்வியலாக வைத்திருக்கக்கூடிய தம்பி செல்வசேகர் அவர்கள். எதை செய்தாலும் நுட்பமாகவும் அது ஒரு ஆழமாகவும் செய்யக்கூடியவர், எளிமையானவர், கருத்திலே வலிமை உள்ளவர். அவருடைய குழந்தைகளை வளர்க்கிற முறையாக இருந்தாலும் பேர் வைக்கிற முறையாக இருந்தாலும் அதில் எல்லாம் இந்த கருத்தோட்டம் அமைந்திருக்கிற வகையிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர். அவரும் இங்கே வருகிறது நன்றி உரை கூட இருக்கிறார். முதலாவதாக அருள் பிரகாசம் அவர்கள் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவார்.